ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து நோட்பேடை பற்றி பார்க்க போகிறோம். நோட் பேட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நோட் பேட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டேன், நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் வந்து எஃப்எம் கொடுத்துருக்கேன், ஷார்ட்கட் கீஸ். இப்போ பாருங்க, நம்ம நோட் பேட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விண்டோஸ் வந்து விண்டோஸ் 8. ஓகேங்களா? விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலயே ஸ்டார்ட் ஆயிட்டாங்க அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க நோட் பேடுங்கிற சர்ச் பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். என்னோட விண்டோஸ் 8ல நான் இந்த மாதிரி சைட்ல கர்சர் கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்க சர்ச் ஐக்கான் வந்து கேட்கும். ஓகேங்களா? இப்ப இந்த சர்ச்சை நான் கிளிக் பண்ணிட்டு இதுல எனக்கு என்ன ஆப் வேணுமோ அதை நான் சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். நோட் பேட் பாருங்க, முன்னாடியே காமிக்கிறது நோட் பேட். இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நோட் பேட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறதுனா நம்ம வந்து விண்டோஸ் சொல்லுவோம். இந்த விண்டோஸ் தான் நம்ம இங்கேயே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம். இப்ப நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற விண்டோ வந்து இங்க காமிக்குது. ஓகேங்களா? இது எனக்கு காமிக்க வேண்டாம்னா அதை மினிமைஸும் பண்ணிக்கலாம். மறுபடியும் எகைன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதை மினிமைஸ் ஆகிக்கும். உங்களுக்கு மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா ஒன்ஸ் எகைன் மறுபடியும் கிளிக் பண்ணுங்க, அது வந்து மேக்ஸிமைஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? இதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இங்கேயும் இருக்கு, இதுக்கு பேர் மினிமைஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா மினிமைஸ் ஆகிக்கும். உங்களுக்கு எகைன் வேணும்னா எகைன் கிளிக் பண்ணுங்க, மேக்ஸிமைஸ் ஆகும். ஓகேங்களா? இதோ நம்மளுக்கு ஃபுல் ஸ்கிரீனுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரு மேக்ஸிமைஸ். பாருங்க, கர்சர் வச்ச உடனே கீழாகவே காமிக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நான் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த நோட் பேடை நான் சேவ் பண்ணல இல்லைங்களா? அதுனாட்டி இங்க பாருங்க, அன்டைட்டில் நோட் பேடுன்னு காமிக்குது. இப்ப நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன நேம்ல சேவ் பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கு ரிவியூ ஆகும். ஓகேங்களா? சேவ் பண்றது எப்படின்னு பாருங்க, இந்த ஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஷார்ட்கட் கீ கூட இருக்கு, அதுதான் இது, கண்ட்ரோல் பிளஸ் எஸ். இதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த ஃபைல்குள்ள வந்து சேவையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நான் சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க, சேவ் ஆஸ் வந்து நமக்கு ஓபன் ஆகுது. எங்க நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னு கேக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டெஸ்க்டாப் பாருங்க. டெஸ்க்டாப்னா என்னது, நம்ம கம்ப்யூட்டர் ஆர் சிஸ்டம் ஓபன் பண்ண உடனே ரிமூவ் ஆகிற ஃபர்ஸ்ட் சைட், அதுதான் நம்ம டெஸ்க்டாப்னு சொல்லுவோம். அங்க நீங்க சேவ் பண்றீங்கன்னா டெஸ்க்டாப் போய்க்கோங்க, இல்ல ரீசென்ட் பிளேஸ்ல சேவ் பண்றீங்கன்னா அது கொடுத்துக்கலாம், இல்ல டவுன்லோட்ஸ்ல சேவ் பண்றீங்கன்னா அதுவும் நீங்க கொடுத்துக்கலாம். எங்க நீங்க சேவ் பண்றீங்கிற பாத்த நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க இங்க செலக்ட் பண்றது இங்க உங்களுக்கு ரிமூவ் ஆகும். பாருங்க, இப்ப நான் சேவ் பண்ற டாக்குமெண்ட் எனக்கு எதுல சேவ் ஆகுது, மை டாக்குமெண்ட்ஸ்ல டவுன்லோட்குள்ள சேவ் ஆகுது. ஓகேங்களா? நீங்க நோட் பேட்ல என்ன சேவ் பண்ணாலும் அது டாட் டெக்ஸ்ட் தான் சேவ் ஆகும், ஏன்னா நோட் பேட்ல டைப்பே வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான். ஓகேங்களா? இப்ப நான் வந்து இதை ப்ரோசின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன். பாருங்க, இப்ப இங்க என்ன காமிக்குது, ப்ரோசி நோட் பேட்னு காமிக்கும். ஓகேங்களா? நோட் பேட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். இப்ப டாக்குமெண்ட் யாருக்காவது சென்ட் பண்ணணும், மெயில் பண்ணணும் அப்படின்னா நம்ம நோட் பேட்ல டைப் பண்ண மாட்டோம், அது வந்து எம்எஸ் வேர்ட்ல தான் டைப் பண்ணுவோம். நோட் பேட் வந்து ரஃப் யூஸ்க்காக, ஏதாச்சும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ நோட் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம நோட் பேட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஃபைல்குள்ள வந்தாச்சு, அதுல நம்ம சேவ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப நான் ஏதாவது இங்க டைப் பண்றேன்னு எடுத்துக்கலாங்களா, ஐஎம்னு போட்டுட்டு இங்க நேம். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஐஎம் நேம் அப்படிங்கறத டைப் பண்ணிருக்கேன்ல, இது வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிருக்குமா, ஆயிருக்காது. ஏன்னா நம்ம இந்த டாக்குமெண்ட் சேவ் பண்ணும் போது இங்க நம்ம எதுவுமே டைப் பண்ணல, எம்டியா இருக்கும் போதுதானே சேவ் பண்ணோம், அப்ப அது மட்டும் தான் சேவ் ஆகிப்போம். இப்ப நம்ம நியூவா டைப் பண்ணிருக்கிறது உங்களுக்கு சேவ் ஆகும் அப்படின்னா எகைன் நீங்க ஃபைலுக்குள்ள வந்துட்டு சேவ் கொடுக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க எதை டைப் பண்ணாலும் ஓகே, டைப் பண்ண டைப் பண்ண நீங்க என்ன கொடுத்துக்கணும், சேவ் கொடுத்துக்கணும். இப்ப பாருங்க, நான் ஸ்கூல்னு டைப் பண்றேன். இப்ப இது சேவ் ஆயிருக்குமா, சேவ் ஆயிருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எகைன் வந்துட்டு சேவ் கொடுத்துக்கணும். இப்ப ஒவ்வொரு டைமும் நீங்க ஃபைலுக்குள்ள போய் சேவ் கொடுக்கறதுக்கு பதிலா அதோட ஷார்ட்கட் கீ இருக்கு பாருங்க, கண்ட்ரோல் பிளஸ் எஸ், இதை நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து கீழே காலேஜ் டைப் பண்றேன். இப்ப கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்துட்டேன்னா அது சேவ் ஆயிடும்.
ஓகேங்களா. இதெல்லாம் வந்து டைப்பிங்ல இருக்கிற ஸ்மால் ஸ்மால் ட்ரிக்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க எவ்வளவு டைப் பண்ணாலும் ஒவ்வொரு வேர்டுக்கும் சேவ் கொடுக்கணும்னு இல்ல. ஒரு ஒரு பேரா டைப் பண்றீங்கன்னா சேவ் கொடுங்க, டூ பேரா டைப் பண்றீங்கன்னா சேவ் கொடுங்க. சப்போஸ் நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடுச்சு, ஏன்னா பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க சேவ் பண்ண வரைக்கும் தான் நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது இருக்கும். எகைன் நீங்க சேவ் பண்ணதுக்கு அப்புறம் டைப் பண்ணதெல்லாம் இருக்காது. அது மாதிரி தான் சொல்றோம், சேவ் பண்ணி நீங்க டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, பாருங்க BROSY வந்து சேவ் ஆயிட்டு அன்டைட்டில் வந்து நம்மளுக்கு ஓபன் ஆயிருக்கு. இது வந்து நியூ டாக்குமெண்ட். ஓகேங்களா, இதுல நீங்க வேற ஏதாச்சும் டைப் பண்றீங்க அப்படின்னா எகைன் சேவ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க ஓபன். ஓபன் அப்படின்னா நோட் பேட்ல நீங்க டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்ச ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி பாக்குறது. அதுக்கு ஷார்ட்கட் கீ பாருங்க Ctrl+O. இப்போ நான் ஓபன் கொடுத்துக்கிறேன் பாருங்க. இதுல வந்து BROSY நோட் பேட் மட்டும் தான் சேவ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இது மட்டும் எனக்கு காமிக்குது. நீங்க இங்க நீங்க டைப் பண்ணி வச்ச டாக்குமெண்டோட நேமை டைப்பும் பண்ணிக்கலாம். டைப் பண்ணினாலே கீழே ஷோ ஆகும், இல்லைன்னா நீங்க இப்படியே இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்க நான் செலக்ட் பண்ணுவே சேவ் பண்ணி வச்சிருந்த டாக்குமெண்ட் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் ஓப்பன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, சேவ் ஆஸ். நிறைய பேர் சேவும் சேவ் ஆஸும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, சேவ் வேற சேவ் ஆஸ் வேற. ஓகேங்களா, சேவ் அப்படின்னா என்னது, நம்ம டைப் பண்ண சேவ் பண்ணிட்டே இருப்போம், அப்பதான் டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகும். ஆனா சேவ் ஆஸ் அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ணி வச்ச டாக்குமெண்ட்டோட ஒரு காப்பியை எடுத்து வேற ஏதாவது ஒரு ஃபைல்ல இல்லை வேற ஏதாச்சும் ஒரு டிரைவ்ல நம்ம வைக்கிறது, அதுதான் சேவ் ஆஸ். நம்மளுக்கு நோட் பேட்குள்ளேயும் அந்த டாக்குமெண்ட் இருக்கும், மறுபடியும் அந்த டாக்குமெண்ட்டோட ஒரு காப்பியை எடுத்து நம்ம எங்கேயாவது சேவ் பண்ண வைக்கிறது, அதுக்கு பேர் தான் சேவ் ஆஸ். ஓகேங்களா, இப்ப நான் சேவ் ஆஸ் கொடுத்துக்கிறேன். இப்ப இந்த BROSY டாக்குமெண்ட் எனக்கு வந்து மை டாக்குமெண்ட் குள்ள டவுன்லோட் குள்ளதான் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ண போறேன். அதுங்காட்டி நான் டெஸ்க்டாப்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்ப நான் வந்து சேவ் கொடுத்துட்டுங்களா, BROSY-னே இருக்கட்டுமா இல்ல நீங்க வேற நேம் மாத்திக்கிறீங்களா கூட மாத்திக்கலாம், எனக்கு BROSY-னே இருக்கட்டும், அதுங்காட்டி அப்படியே வச்சுக்கிட்டு நான் சேவ் கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்ப இந்த மெயின் டாக்குமெண்ட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்ப பாருங்க BROSY இங்க இருக்கு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல நான் சேவ் ஆஸ் கொடுத்துருந்தேன்ல, சோ எனக்கு டெஸ்க்டாப்ல இருக்கு. இப்ப இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு நோட் பேட் ஓப்பன் ஆயிருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணதை எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபைல்குள்ள போயிட்டு ஓப்பன் குள்ள போய் தானே எடுப்பீங்க. அதுக்கு பதிலா நீங்க சேவ் ஆஸ் கொடுத்துட்டீங்கன்னா நோட் பேட்குள்ளயும் அந்த டாக்குமெண்ட் இருக்கும், இதோட இன்னொரு காப்பியை எடுத்து நீங்க வேற எங்கேயாவது சேவ் பண்ணிக்கலாம், அதுதான் சேவ் ஆஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க பேஜ் செட்டப். பேஜ் செட்டப் அப்படின்னா நீங்களா பிரிண்ட் எடுப்பீங்கல்ல, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேஜ் செட்டப் பண்ணணும். எப்படி, மார்ஜின் எவ்வளவு சைஸ்ல வேணும், என்ன பேப்பர்ல நீங்க பிரிண்ட் எடுக்க போறீங்க, என்ன லெட்டர்ல உங்களுக்கு பிரிண்ட் வேணும், அதெல்லாம் நீங்க கொடுப்பீங்கல்ல, அதுதான் பேஜ் செட்டப். பேஜ் செட்டப் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க நமக்கு பேஜ் செட்டப்க்கு ஒரு மெனு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல நீங்க பிரிண்டர்ல என்ன ஷீட் வைக்கிறீங்களோ அந்த ஷீட்டை தான் நீங்க இங்க செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்க பிரிண்டர்ல A4 ஷீட் வச்சீங்கன்னா இங்க A4 ஷீட் கொடுங்க, பிரிண்டர்ல A3 ஷீட் வச்சீங்கன்னா இங்க A3 ஷீட் கொடுங்க. பிரிண்டர்ல வேற ஷீட் வச்சுட்டு இங்க வேற ஷீட் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்து மாறி மாறி விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒவ்வொரு சைசஸ் இருக்கும்ல, அதை பொறுத்து இது அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா, இப்ப நான் வந்து A4 ஷீட் கொடுத்துக்கிறேன். பாருங்க இங்க அட்ஜஸ்டபிள் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி பிரிண்ட் வருங்கிற ப்ரிவ்யூ காமிக்கும். ஓகேங்களா, ஓரியன்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு போர்ட்ரேட்டா வேணுமா லேண்ட்ஸ்கேப்பா வேணுமா. போர்ட்ரேட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் இப்படி இருக்குங்களா, இந்த பேஜ்ல இப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் வரும். இல்ல லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அகலமா வந்துருக்கும், அந்த பேஜ் அப்படியே திருப்பி வச்ச மாதிரி வரும். ஓகேங்களா, உங்களுக்கு போர்ட்ரேட் வேணாலும் கொடுத்துக்கலாம், லேண்ட்ஸ்கேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, மார்ஜின். மார்ஜின் அப்படிங்கிறது இங்க டாட் டாட் லைன்ஸ் காமிக்குது பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் மார்ஜின். ஓகேங்களா, அந்த மார்ஜினை உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட்னா இந்த சைடு, லெஃப்ட் இது ரைட், இது டாப் இது பாட்டம். ஓகேங்களா, உங்களுக்கு லெஃப்ட்ல எவ்வளவு வேணும், ரைட்ல எவ்வளவு வேணும், டாப்ல எவ்வளவு, பாட்டம்ல எவ்வளவுங்கிறதுலாம் நீங்க இங்க போட்டுக்கலாம். இப்ப நான் லெஃப்ட்ல வந்து 25 கொடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது இங்க டிஃபரன்ஸ் தெரியும், ரைட்லயும் எனக்கு 25 வேணும். ஓகேங்களா, இப்ப நான் 4 சைடுமே 25 கொடுத்துருக்கேன், அது மட்டும் எனக்கு மார்ஜின் வந்து 25 இருக்கு.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ஹெடர். ஹெடர் அப்படின்னா இந்த மார்ஜின் நம்ம போட்டிருக்கோம்ல, மார்ஜினுக்கு மேல நீங்க ஏதாவது டைப் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஹெடர் கொடுக்கணும். ஃபுட்டர் அப்படின்னா மார்ஜினுக்கு கீழே ஃபுட், ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்க ஏதாவது டைப் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபுட்டர் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க மேரேஜ் இன்விடேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, அதுல லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் வந்து எங்க பிரிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அவங்களோட ப்ரெஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்க, அவங்க ப்ரெஸ்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காங்க. அந்த இன்விடேஷன் நல்லா இருந்ததுன்னா நிறைய பேர் அவங்க கிட்ட கஸ்டமரா போவாங்க அதுக்காக. அதே மாதிரி நீங்க ஹெட்டர்ல வந்து உங்க ஆபீஸோட நேம் கொடுத்துக்கலாம், ஃபுட்டர்ல வந்து உங்க அட்ரஸ் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்ப நான் ஹெட்டர்ல வந்து ப்ரோசின்னு கொடுத்துக்கிறேன், ஃபுட்டர்ல வந்துட்டு யூடியூப்னு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. மேல எனக்கு வந்து இந்த ஹெட்டருக்கு மேல ப்ரோசின்னு வந்திருக்கும், ஃபுட்டர்ல யூடியூப்னு வந்திருக்கும், ஓகேங்களா. இப்ப நான் வந்து பேஜ் எல்லாம் செட் பண்ணிட்டேன், செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருந்தேன், ஓகேங்களா. நம்ம பேஜ் செட் பண்ணது இப்ப நம்மளுக்கு காமிக்காது. எப்ப காமிக்கும்னு பாத்தீங்கன்னா பிரிண்டர்ல இருந்து பேப்பர் பிரிண்ட் எடுத்து வெளியே வரும்போது அந்த பேஜ்ல நம்மளுக்கு காமிக்கும், ஓகேங்களா. இப்ப நம்ம பேஜ் செட் பண்ணியாச்சு, இப்ப எப்படி அதை பிரிண்ட் எடுக்கிறது, அதுக்கான ஆப்ஷன் தான் பிரிண்டர். பாருங்க கண்ட்ரோல் பிளஸ் பி, கண்ட்ரோல் பிளஸ் பி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வரும், ஓகேங்களா. இதெல்லாம் ஷார்ட்கட் கீஸ், இந்த ஷார்ட்கட் கீஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்க வந்து இதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்கு, எக்ஸிட். எக்ஸிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெளியே வந்துடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கம்ப்யூட்டர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.